குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் என்னை கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன்த்து மேக்ஸ் பார்க்கற டம் 3ல சதவீதம் தனிவட்டி டாப்பிக்கில் எக்ஸசைஸ் ரெண்டு புள்ளி அஞ்சில் இருபத்தி நாலாவது சம் பார்க்க போகிறோம் சம்மை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் ஆறாயிரத்தி எனவும் 3 ஆண்டுகளில் ரூபாய் ஆறாயிரத்தி எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையையும் வட்டி வீதத்தையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தொகை சொல்லவே இல்லை ஓகேவா என்ன எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஆண்டுகளில் எண்ணிக்குள்ள ரெண்டு ஆண்டுகளில் எவ்வளவு தனி வெட்டி வந்திருக்கா அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூறு ஓகேவா நெக்ஸ்ட்டு எண்ணிக்குள்ள மூணு ஆண்டுகளில் எவ்வளவு வந்திருக்கா அப்படின்னா ஆறாயிரத்தி எட்நூறு ஓகேவா அப்போது இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து எவ்வளவு வந்து தனி வட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் சரிங்களா இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ஒன் இயர் ஓகேவா அதே மாதிரி இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆறாயிரத்தி எட்நூறு எட்நூறுலேருந்து ஆறாயிரத்தி இரநூறு மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா அறநூறு வரும் ஓகேவா அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வந்து வட்டி வந்திருக்கு அப்படின்னா அறநூறுவா வந்து என்ன பண்ணியிருக்கு வட்டி அவ்வளோ கிடச்சிருக்கு ஓகேவா அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த தொகையையும் வட்டி வீதத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன எண்ணியை கொள்கிட்ட ரெண்டு ஆண்டுகளில் நம்மளுக்கு எவ்வளோ தனி வட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு ஆண்டுக்கு ஓகேவா ஒரு ஆண்டுக்கு தான் நம்மளுக்கு எவ்வளவு கிடச்சிருக்கு வட்டி வீதம் அப்படின்னா வட்டி வீதம் தனி வெட்டி எவ்வளவு கிடச்சிருக்குன்னா அறநூறு அப்போ ரெண்டு ஆண்டுக்கு கிடைக்கணும்னா இந்த அறநூறு கூட ரெண்டை பெருக்கிட்டால் எவ்வளோதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அறநூறு இன்ட்டு ரெண்டு பெருக்கிற என்ன ஜீரோ ஜீரோ ஆறையும் ரெண்டையும் பெருக்கணும்னு நம்மளுக்கு பனிரெண்டு அப்போ ரெண்டு ஆண்டுகளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு தனி வெட்டுப்பா ஆயிரத்தி இரநூறுபா கிடச்சிருக்கு ஓகேவா அப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஐ ஓகேவா இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க அசல் கண்டுபிடிக்கும் அதாவது அசல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க வட்டி வீதத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதாவது பி கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு ஆரும் கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போது எஸ் தனிவட்டி ஃபார்ம்லாம் பிஎன் ஆர் நமக்கு என்ன ஆரும் வேணும் என் பியும் வேணும் ஓகேவா நம்மளுக்கு இப்போ நம்ம என்ன வச்சிருக்கோம் என் ஈக்கோல்ட் ரெண்டுன்னு வச்சுருக்கோமா அப்போ அந்த வருஷத்தில் மொத்தம் அமௌண்ட் எவ்வளோது கிடச்சிருக்கு ஆறாயிரத்தி இரநூறு ஓகேவா இதை வச்சு தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் போட போகிறோம் ஓகேவா நம்மளுக்கு தனி வட்டி வந்து ஆயிரத்தி இரநூறு ரெண்டு ஆண்டுகளுக்குன்னு தெரிஞ்சிருச்சு ஓகேவா அப்போ நம்ம என்ன கண்டுபிடிப்போம் தொகை கண்டுபிடிப்போமா அதாவது தொங்கு ஏஇ கொல்ட்டு பி ப்ளஸ் வட்டி ஓகேவா இப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு தொகை அவங்க எத்தனை கொடுத்துருக்காங்க ஆறாயிரத்தி இரநூறு ஓகேவா பி தான் நம்மளுக்கு தெரியாது தனி வட்டி என்ன அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடும் ஓகேவா அப்போது ஆறாயிரத்தி இரநூறு பி அந்த சைடு வச்சுக்கிட்டு இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா இது மைனஸில் மாறிடும் ஸோ ஆறாயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி இரநூற மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐயாயிரம் கிடைக்கும் ஓகேவா நம்ம பி கொல்லிட்டு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஐயாயிரம் கிடைச்சிருக்கு ஓகேவா இதுதான் என்ன அப்படின்னா அப்படி கேட்டால் அசல் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம அசல் கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது தொகை கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் என் கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம ஃபார்முலாவில் கொண்டு போடலாம் சரிங்களா எஸ்ஐ அது தனிவட்டி ஈகோல்டு பிஎன்ஆர் பை நூறு ஓகேவா இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆயிரத்தி இரநூறு பி என்ன அப்படின்னா ஐயாயிரம் இன்ட்டு எண் எத்தனை அப்படின்னா ரெண்டு நம்ம ஃபஸ்ட்டு உள்ளது தான் ரெண்டு ஆண்டுகளுக்கு உள்ளது எடுத்து போட்டு வரோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஏன்னா ஆறு என்ன அப்படின்னா ஆறு தான் தெரியாது கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா பை நூறு இதுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணிடுவோம் பேரண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை ரைட் பண்ணியாச்சு ஓகேவா இப்போ நம்மளுக்கு ஆறு தான் வேணும் ஸோ ஆரை மட்டும் ஈக்குவல் அந்த சைடு வச்சுக்கிறேன் ஓகேவா அப்போது இது இங்கே பெருக்களில் இந்த சைடு வரும்போது என்ன மாறிடும் அப்படின்னா மாறிடும் சரிங்களா அப்போ ஐம்பது இன்ட்டு ரெண்டு ஓகேவா இப்போ ரெண்டாள் அடித்தோம் அப்படின்னா ஆறெண்டு பன்னெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ திரும்ப என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவுக்கும் கேன்சல் ஒரு அஞ்சு பேலன்ஸ் ஒன்று ஒன்றுருக்கும் இந்த எதை சேர்த்தா பத்து ரெண்டு அஞ்சு எத்தனை அப்படின்னா பத்துன்னு வரும் ஓகேவா அப்போது என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஆறு ஈக்குவல் டு பன்னெண்டுன்னு கிடச்சிருக்கு ஓகேவா அப்போது ஸோ ஆறு ஈக்குவல்டு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா பன்னிரெண்டு பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு ஓகேவா அப்போது பி தொகை வந்து எவ்வளவு கிடச்சிருக்கு ஐயாயிரம் அவங்க இது ரெண்டையும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இதை ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா இருபத்தி அஞ்சாவது செம் என்ன அப்படின்னா கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் தனிவெட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு எண்ணில் வட்டி வீதத்தை காண்குன்னு சொல்லியிருக்காங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஆறு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அசல் கொடுத்துட்டாங்க அசல் எவ்வளவு அப்படின்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுத்துட்டாங்க என்னும் கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துட்டாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அப்போது வெட்டி மூலம் பெறப்பட்ட மொத்தத்தக்க ஏஇக்குவல்ட்டும் கொடுத்துட்டாங்க எவ்வளவு அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறுன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா நம்ம எப்போதும் என்ன செய்வோம் தனி வெட்டி ஃபார்முலா என்ன அப்படின்னா தனிவெட்டி ஐஇக்வல்ட்டு பிஎன்ஆர் பை நூறு ஓகேவா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுதேன் ஆறு கண்டுபிடிப்போம் சரிங்களா அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் ரெண்டு வேலையும் தெரியாமல் இருக்கக்கூடாது இங்கே தனிவட்டி நம்மளுக்கு தெரியலை இங்கே ஆறுன்னு தெரியல ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் தனிவட்டி கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா தனிவட்டி கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா மொத்த தொகை ஈக்குவல்ட்டு அசல் பிளஸ் தனிவட்டி ஓகேவா தொகை நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு ஈக்குவல்ட்டு அசல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் தனி வட்டி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நம்மளுக்கு தெரியாது ஸோ அதை மட்டும் என்ன பண்ண போகிறோம் ஈக்குவல் இந்த சைடு வைக்க போகிறோம் ஓகேவா அப்போது ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு இது இந்த சைடு வரும்போது சா மாறிடும் ஸோ நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஈக்குவல் டு தனிவட்டி ஓகேவா இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் மைனஸ் பண்ண போகிறோம் ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரம் இல்லை ஜீரோ போச்சுன்னா ஆறு ஆறில் ஜீரோ போச்சுன்னா திரும்ப ஆறு நாலில் ஒம்பது போகாது இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினா பதினாலு பதினாலில் ஒம்பது போச்சுன்னா நம்மளுக்கு எத்தனை வரும் அப்படின்னா அஞ்சு இங்கே ரெண்டு இருக்கும் ரெண்டில் ஆறு போகாது இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினா பன்னெண்டு பன்னெண்டில் ஆறு போச்சுன்னா ஆறு இங்கே நாலு இருக்கும் நாலில் நாலு போச்சுன்னா ஜீரோ எவ்வளவு கிடச்சிருக்கு அப்படின்னா தனி தனி வட்டி தனிவட்டி தனிவட்டி தனி வட்டி ஐ ஐக்கோல்ட்டு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறுன்னு கிடச்சிருக்கு ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஃபார்முலாவில் கொண்டு போடுவோம் தனி வட்டிக்கு பிறகு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு ஈக்கோல்ட்டு அசல் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் இன்ட்டு எண் வந்து இரண்டு ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க ஆறு தான் கண்டுபிடிக்கணும் பை நூறு ஓகேவா இந்த ரெண்டு ஜீரோவுக்கும் கேன்சல் பண்ணிடுவோம் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை ரைட் பண்ணுவோம் சரிங்களா ஈக்குவல்ட்டு நான் நானூற்றி ஒம் அறுபத்தி ஒம்பது இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஆறு ஓகேவா இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆறு தான் வேணும் ஸோ ஆரை மட்டும் ஈக்குவல்ட்டு அந்த சைடு வச்சுக்கிறேன் பாக்கி எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன் சரிங்களா அப்போ கொண்டு வந்தால் இங்கே பெருக்கலை இருக்குது இந்த சைடு வரும்போது என்னவாக மாறிடும் வகுத்தலாக மாறிடும் ஓகேவா இப்போது நாம் ரெண்டால் அடிக்க போகிறோம் ஓ ரெண்டு ரெண்டு மொயிரெண்டு ஆறு இரண்டு நாலு எட்டு ரெண்டு பதினாறு மொயிரெண்டு ஆறு ஓகேவா இப்போது நம்ம ஏழால் அடிக்க போகிறோம் சரிங்களா ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு மீத நாலு இருக்கும் ஏழு ஏழு நாற்பத்தொம்பது ஓகேவா அதே மாதிரி இங்கே அடித்தோம் அப்படின்னா நாம் நாலேழு எத்தனை அப்படின்னா இருபத்தி எட்டு அப்போ பேலன்ஸ் நாலு இருக்கும் திரும்ப என்ன அப்படின்னா ஆறு ஏழு எத்தனை அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு பேலன்ஸ் எத்தனை இருக்கும்னா ஆறு இருக்கும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒம்பது மூணு ஒம்பது ஏழு எத்தினா அப்படின்னா அறுபத்தி ஏழு ஓகேவா இப்போது ஓர் ஏழு அறுபத்தி ஏழு ஏழு அறுபத்தி ஏழு நானூற்றி அறுபத்தி ஒம்பது ஓகேவா அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கோம் அப்படின்னா ஏ ஆறு ஈக்குவல்டு ஏழுன்னு கிடச்சிருக்கு ஓகேவா அப்போது ஆறு ஈக்குவல்டு ஏழு பர்சன்டேஜ் ஓகேவா ஸோ இந்த சம்மோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஏழுன்னு ரைட் பண்ணிக்கணும் ஓகேவா ஆறாவது சம் என்ன அப்படின்னா அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு ரூபாய் ஐயாயிரத்தை இரண்டு ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பவருக்கு ஒரு ரூபாய் மூவாயிரத்தை நாலு ஆண்டுகளுக்கும் ஒரே தனிவட்டி வீதத்தில் வழங்கினார் ஆக மொத்தமாக ரூபாய் ரெண்டாயிரத்தி இரநூறை வட்ட அருள் பெற்றார் எனில் வட்டத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுலையும் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஆறு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆனால் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு பாலாஜிக்கும் நெக்ஸ்ட் யாரு சார்லஸுக்கும் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகளுக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஐயாயிரம் கொடுக்குறாங்க சரிங்களா ஓகேவா இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா மூவாயிரம் எத்தனை ஆண்டுகளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நாலு ஆண்டுகளுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா இவங்க ரெண்டு பேருக்கு ஒரே தனி வட்டி வீதம் ரெண்டு பேருக்கு சமமான தனி வட்டி வீதத்தில் என்ன பண்ணியிருக்காங்க மொத்தம் அமௌண்ட் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா வாங்கியிருக்காங்க வட்டியாக தனி வட்டியாக சரியா இவ்வளோக்கும் தனி வெட்டி ஒவ்வொருக்கும் தனி வெட்டி ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஓகேவா சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இரநூறுபா வாங்கியிருக்காங்க ஓகேவா அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா பிஎன்ஆர் பை நூறு ப்ளஸ்ஸு இங்கேயும் பிஎன்ஆர் பை நூறு சரிங்களா அவங்க சொல்லிட்டாங்க ஒரே வட்டி வீதத்தில் ஓகேவா ஸோ இரநூ ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ஓகேவா ஃபஸ்ட்டு பாலாஜிக்கு உள்ளதை நம்ம இங்கே போடுவோம் சார்லஸுக்கு உள்ளதாக இங்கே போடுவோம் சரிங்களா பாலாஜிக்கு பி எவ்வளவு ஐயாயிரம் எண்ணு வந்து ரெண்டு ஆறு தான் கண்டுபிடிக்க போகிறோம் பை நூறு சார்லஸுக்கு எவ்வளவு மூவாயிரம் எண் வந்து நாலு ஆறு கண்டுபிடிக்கணும் பை நூறு ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி இரநூறு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐயாயிரத்தையும் ரெண்டாயிரத்தையும் பேருக்குனா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா பத்தாயிரம் வரும் ஓகேவா ரெண்டு பத்து பத்தாயிரம் வரும் இன்ட்டு ஆறு ஓகேவா பை நூறு ப்ளஸ்ஸு நாலையும் மூணையும் பேருக்குன்னா நான் மூணு பன்னெண்டு மூணு ஜீரோ பன்னெண்டாயிரம் இன்ட்டு ஆறு பை நூறு ஈக்வல்டு ரெண்டாயிரத்தி இரநூறு ஓகேவா இப்போது கீழே பகுதி உள்ள நம்பர்லாம் சேமாக இருக்குது இப்போ மேலே உள்ள நம்பர்லாம் கூட்டிக்கலாம் சரிங்களா அப்போது இங்கே எத்தனை இருக்குது பத்தாயிரம் ஆறு இருக்குது இங்கே பன்னெண்டாயிரம் ஆறு இருக்குது ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் ஆறு வரும் சரிங்களா நூறு ஓகேவா ஈகோட்டுக்கு அந்த சைடு என்ன இருக்குது அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜீரோவுக்கும் இந்த ரெண்டு ஜீரோவுக்கும் கேன்சல் பண்ணிடுவோம் அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா இரநூத்தி இருபது ஆறு கொல்ட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ஓகேவா ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் ஆறு தானே வேணும் ஸோ ஆறை மச்சும் வச்சுக்கிறோம் இது இந்த சைடு இருக்கும்போது பெருக்கொள்ளை இருக்குது இந்த சைடு வரும்போது வகுத்தலாக மாறிடும் ஓகேவா அப்போ இரநூத்தி இருபது ஸோ இந்த ஜீரோவுக்கு ஜீரோ கேன்சல் ஓர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இங்கே உள்ள ஒரு ஜீரோ அப்போ ஆரியை கொல்ட்டு நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் வந்திருக்கு ஓகேவா சம்மோட ஆன்சர் என்ன அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் அப்படி சொல்லி ரைட் பண்ணிக்கணும் ஓகேவா இருபத்தி ஏழாவது சம் என்ன அப்படின்னா ஓர் அசலானது நாலு ஆண்டுகளில் இரண்டு மடங்காகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க அசல் பி ஈக்குவல் டு ரூபாய் நூறு என வைத்துக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டாங்க சரிங்களா இப்போ நம்ம ஆன்சர் போடுவோம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அசல் அவங்க வந்து பத் நூறுன்னு வச்சுக்க சொல்லியிருக்காங்க ஸோ அசலை வந்து நம்ம நூறுன்னு வச்சுருக்கோம் இந்த அசல் என்ன பண்ணுதான் அப்படின்னா நாலு ஆண்டுகள் எண்ணி ஈக்குவல் நாலு சரிங்களா நாலு ஆண்டுகளில் எப்படி ஆகுதான் அப்படின்னா இரண்டு மடங்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நூறு வந்து இரண்டு மடங்கு ஆகிருக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்கனா இரநூறு வரும் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இது வந்து அசல் ஓகேவா அசல் நூறு ஆண்டு வந்து என்ன அப்படின்னா எண்ணி ஈக்குவல் நாலு இது வந்து அந் ரெண்டு ஆண்டுகள் கழித்து மொத்தமாக கிடைச்ச தொகை அப்போ அது என்ன அப்படின்னா மொத்த தொகை சரிங்களா மொத்த ஏ ஈக்குவல் டு இரநூறு ஓகேவா இப்போ அவங்க நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க வட்டி வீதம் கேட்டிருக்காங்க அப்போ வட்டி ஃபார்முலா என்ன தனிவெட்டி ஐ ஈக்குவல் டு என்ன பிஎன்ஆர் பை நூறு இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆர் கண்டுபிடிக்கணும் வட்டின்னு நம்மளுக்கு தெரியல ரெண்டையும் கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தனிவட்டி கண்டுபிடிக்க போகிறோம் தனிவட்டி கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் மொத்த தொகை ஏ இருந்து என்ன பண்ணுவோம் அசல் பி ப்ளஸ் தனிவட்டி ஓகேவா அப்போ மொத்த தொகை எவ்வளவு இரநூறு அசல் எவ்வளவு நூறு ப்ளஸ் ஐ ஐ வேணும் ஸோ ஐயை மட்டும் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வச்சுருக்கேன் நூறு ஈக்குவல்டுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸாக மாறிடும் ஸோ இரநூறுல நூறு போச்சுன்னா நம்மளுக்கு நூறு அப்போ ஐ என்ன அப்படின்னா நூறு இப்போ நம்ம அந்த ஃபார்முலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை நூறு ஓகேவா அப்போ தனிவட்டி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நூறு அசல் என்ன அப்படின்னா நூறு எண் வந்து நாலு ஆறு தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த நூறு ஸோ இதுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை ரைட் பண்ணுறேன் நாலு இன்ட்டு ஆறுன்னு இருக்குது நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆறு தான் வேணும் ஸோ ஆறை மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வச்சுக்கிறேன் இது வகு பெருக்கில் இருக்குது இந்த சைடு வரும்போது வகுத்தலாக மாறிடும் ஒரு நாள் நாலு எரி நாங் எட்டு பேலன்ஸ் ரெண்டு இருக்கும் இதோட சேர்த்தா இருபது ஐநாங்கு இருபது ஓகேவா அப்போது ஆரிய கொள்கை எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா இருபத்தஞ்சு ஓகேவா அப்போது ஆரிய இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஓகேவா இதுதான் என்ன அப்படின்னா இந்த சம்மோட ஆன்சர் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவுட்டு வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ